அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குபாலை அருகில் இருக்கிற எட்டுக்குடி முருகன் கோவில் புகழ்பெற்ற மிக பழமையான முருகன் கோவில்களில் எட்டுக்குடி முருகன் கோவிலும் ஒன்று. அருணகிரிநாதர் இந்த கோயிலை குறித்து பாடல் இயற்றியிருக்காரு. எட்டுக்குடியில் இருக்கிற முருகன் வள்ளி தெய்வானை சகிதம் காட்சி தருகிறாரு. முருகன் என்றதும் அறுபடை வீடுகள் மட்டுமே தான் புகழ்பெற்றதாக இருந்த நிலையில் தற்போது எட்டுக்குடி முருகன் கோவிலும் பரவலாக அறியப்பட காரணம் இந்த தல முருகனுடைய உடல்ல இருந்து வெளியேறும் ரத்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதற்கான அறிகுறி, இந்த தலத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவாரூர் மாவட்டம் திருவாய்மூருக்கும் திருக்குவளைக்கும் இடையே அமைந்துள்ள பகுதி தான் எட்டுக்குடி வட்டம். திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் மாநில தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இடதுபுறம் திருவாய்மூரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு எட்டுக்குடி முருகன் கோவில். இதன் அருகருகே பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமும் அருள்மிகு திருவாய்மூர் லிங்கம் கோவிலும் வாய்முருநாதர் திருத்தலமும் அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது. எட்டுக்குடி கோவிலில் முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்திற்கு தரையின் மீதுள்ள ஆதாரம்தான் அதன் 2 கால்கள் மட்டுமே. இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் அவருடைய கோபத்தை தணிக்கும் வகையில் தினந்தோறும் பாலபிஷேகம் செய்யப்படுது. பிரகாரத்தில் முருகனுடன் சூரபத்மன் வதத்திற்கு துணையாக சென்ற 9 வீரர்களின் திருவுருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரம் செய்ய முருகன் இந்த தலத்தில் இருந்து புறப்பட்டதாகவும் கூறப்படுது. பழங்கால சித்தர்களில் ஒருவரான வான்மிகு சித்தருக்கு எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஜீவசமாதி இருக்கு. இங்கே இருக்கிற வன்னி மரத்தடியில் சமாதி பெற்றுள்ள சித்தர் வடமொழியில் ராமாயணம் பாடிய வால்மீகி முனிவர் தான் தென்னகத்தில் வான்மீகர் என்று அழைக்கப்படுகிறாராம். வான்மீகரை பற்றி சித்தர் போகர் பாடியுள்ளதால் இவரும் சித்தர் வரிசையில் இடம்பெற்றிருக்காரு. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் சோழ மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தப்ப அப்போது தன் நாட்டை காக்கும் வகையில் முருகன் சிலை வடிவமைக்கும் படி சிற்பிக்கு உத்தரவிட்டாங்க. சிற்பியும் கலைநயமிக்க முருகனை சிலையாக வடிவமைத்து கொடுத்தாங்க. மிகுந்த அழகுடன் காணப்பட்ட அந்த முருகன் சிலையை கண்ட மன்னர் இது போன்று இன்னொரு சிலையை சிற்பி செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியுடைய கட்டை விரலை வெட்டிவிட்டாங்க. கட்டை விரல் வெட்டப்பட்ட நிலையில் அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்ற சிற்பி அங்கு தன் கட்டை விரல் இல்லாமலேயே முருகப்பெருமானை வேண்டி மீண்டும் ஒரு சிலையை உருவாக்கினாங்க. அந்த சிலை மிக உயிர் துடிப்புடன் அமைந்து ஆறுமுகனின் உடல்ல அக்னி ஜுவாலையும் உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கு. திடீரென சிலைக்கு உயிர் வந்து முருகன் அமர்ந்திருந்து மயில் பறக்க தொடங்கியது. அப்போது அங்கிருந்த மக்கள் மயிலை எட்டிப்பிடி என கூச்சலிட மயிலை பிடித்து சிற்பியிடம் கொடுத்தாங்க. சிறப்பு பெற்ற திருத்தலம் மயிலின் நகத்தில் அந்த சிற்பி சிறிது மாறுதல் செய்ததும் மயில் பறப்பது நின்றதாம். பின்னால் எட்டுப்பிடி என்ற அந்த வார்த்தையை எட்டுக்குடி என்று மருவியதா ஒரு வரலாறு இருக்கு. பொதுவாக முருகனின் காட்சியானது ஏதாவது ஒருவித இனம் புரியா உணர்வை ஏற்படுத்தும். முருகன் காட்சி தரும் அழகு அனைவரலாரையும் விரும்பத்தக்க ஒன்றதாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் முருகனின் மீது அன்பிருக்கும் இந்த தலத்தில் முருகப்பெருமான் தன் பக்தர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப காட்சி அருள்கிறாரு. முருகனை குழந்தையாக பார்த்தா குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தா இளைஞனாகவும், முதியவராக பார்த்தா முதியவராகவும் காட்சி புரிவதால் பக்தர்களாக சொல்லப்படுது. எட்டுக்குடி முருகரை தரிசித்து அவருக்கு மலர் மாலை சூடி வேண்டினா வறுமை நீங்கும். முருகனுடைய திருவுருவத்தில் சந்தனம் பூசி வழிபட்டா உடல் நலம் பெருகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் நிலவுபவங்க இந்த தலத்தில் முருகனுக்கு புதிய வஸ்திரம் வழங்கி வழிபட்டா பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது இந்த தலத்துடைய நம்பிக்கையாக இருக்கு.
இந்த தலத்திற்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடி முருகன் திருவுருவத்தில் இருந்து வெளியேறும் ரத்தமே கட்டை விரலால் வெட்டப்பட்ட சிற்பி அடுத்த முருகன் சிலையை வடிவமைக்க உயிர் ஓட்டமிக்க கல்லை தேர்வு செய்தார். அந்த கல்லிலேயே முருகனுடைய சிலையும் மயிலையும் செதுக்கி வடித்து கொண்டிருந்தார். அப்போது இந்த கிராமத்தை ஆண்டு கொண்டிருந்த முத்தரசன் என்ற குறுநில மன்னன் அச்சிலையை பார்வையிட்டார். முருகனே நேரில் நிற்பது போல தோற்றம் கொண்ட அந்த முருகன சிலைக்கு அங்கேயே கோவிலை கட்டினாங்க. இந்த முருகன் சிலை தான் எட்டுக்குடி சவுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் சொல்லப்படுது. தற்போது அந்த சிலையில இருந்து ரத்தம் வெளியேறுவதாக நம்பப்படுது. சென்னையில இருந்து 332 கிலோமீட்டர் தொலைவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில். தஞ்சாவூர், திருச்சி, சென்னை, மதுரை என மாநிலத்தின் எந்த பகுதியில் இருந்தும் திருவாரூரை அடைய பேருந்து வசதிகள் இருக்கு. ரயில் மூலமாகவும் திருவாரூரை வந்தடையலாம். ரயில் நிலையத்தில் அங்கிருந்து எட்டுக்குடியை சென்றடைய பேருந்து வசதிகளும் இருக்கு. நாகப்பட்டினம் பொருள் வைத்திச்சேரி கிராமத்தில் வசித்த சிற்பி சிறந்த முருக பக்தர். அழகன் முருகனின் சிலை வடிக்க வேண்டும் என்று தன் நீண்ட நாள ஆசையை நிறைவேற்றும் வகையில் சோழ அரசர் அந்த ஊரை அப்போது ஆண்டவர் சிற்பியை அழைத்து முருகன் சிலையை வடிக்க ஆணையிட்டாரு. சிற்பியும் ஆனந்தமாய் பக்தியுடன் முருகன் சிலையை வடித்தாரு. சில நாட்கள் சென்றது. அரசன் நகர்வலம் செல்லும் சமயத்தில் சிற்பியின் முருக சிலைக்கு உயிர் ஓட்டம் உள்ளதை கண்டு அதிசயித்தாரு. சோழர் ஆட்சி, அதுவும் தன் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த சிலை போல் வேறெங்கு இருக்கக்கூடாது என எண்ணிய அரசர் சிற்பியின் கட்டை விரலை வெட்டினாரு. சோழ மன்னனார சிற்பியின் கட்டை விரலை வெட்டி ஊனமாக்க முடிந்ததே தவிர சிற்பியின் தெய்வீக திறமையை மனத்துணிவையும் ஊனமாக்க முடியலை. வருவது வரட்டும், போவது போகட்டும், யாவும் இறைவனின் விருப்பம், அவனின் திருவிளையாடல் இது. ஆகவே என் அப்பன் முருகன் அருளால் எல்லாம் நல்லபடியாக அமையும் என்ற மனத்தெளிவோடு இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அந்த ஊரை விட்டு வேறொரு கிராமத்திற்கு சென்று விட்டாரு. ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்று பழமொழிக்கு ஏற்ப சிற்பி புதிதாக குடியேறிய அந்த கிராமத்திலையும் ஒரு முருகன் சிலையை செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தாரு. அதனால் பல இடங்களில் முருகப்பெருமான் திருவுருவச் சிலையை செய்ய நல்ல உயிர் ஓட்டம் இருக்கிற கல்லை தேடினார். அவர் எதிர்பார்த்த போல ஒரு இடத்துல இரத்தம் போன்ற சிவப்பு ரேகை கொடிகளை கொண்டதும் நீளமும் கருமையும் கலந்துமான உயிரோட்டம் உள்ள ஒரு சிறந்த கல்லை கண்டுபிடித்து அந்த கல்லிலேயே முருகனுடைய சிலையையும் மயிலையும் செதுக்கி வடித்து கொண்டிருந்தார் சிற்பி. இந்த கிராமத்தை முத்தரசன் என்ற குறுநில மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவரிடம் ஒருவர் சென்று, அரசே, நம் ஊருக்கு ஒரு சிற்பி வந்திருக்காரு. அவருக்கு கையில் கட்டை விரல் இல்லை, இருந்தாலுமே அவர் ஒரு முருகன் சிலையை உருவாக்கி கொண்டிருக்காரு. அந்த சிலை பார்த்தா முருகப்பெருமானே நேற்றில் காட்சி தருவது போல அத்தனை தத்ரூபமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட முத்தரசன் உடனே அதை காண வேண்டும் என்ற பேராவல் கொண்டு அந்த சிற்பியின் இடத்திற்கு சென்றாரு. முருகனே நேரில் நிற்பது போன்ற அழகு சிலையை கண்டாரு. முருகனுக்கு கோவில் கட்டும் ஆவல் அவருடன் தோன்றியது. இந்த முருகன் சிலை தான் எட்டுக்குடி சவுந்தரேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சமயம் சிற்பி முருகனுக்காக மயில் சிலையை வடிக்கும் போது மயில் பறக்க முயன்றதாம். இதை கண்ட சிற்பி எங்கே முருகன் மயிலுடன் பறந்து விடுவாரோ என எண்ணி மயிலின் கால்களை சேர்த்து கட்டிய நிலையில சிலை வடித்தாராம். மயிலின் கால் நகத்தை பெயர்த்தும் விட்டாராம். 5.5 அடி உயரத்தில் இருக்கும் இந்த முருகன் தன் பக்தர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப காட்சி தருவார். முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும், முதியவராக பார்த்தால் முதியவராகவும் காட்சி தருவதாக பக்தர்கள் தங்கள் அனுபவத்தில் அனுபவித்து சொல்லியிருக்காங்க. இந்த எட்டுக்குடி முருகப்பெருமானை தரிசித்து அவருக்கு வாசனை மலர்களை தருபவர் வாழ்வில் வறுமை நீங்கி சந்தனம் தந்தா உடல் உபாதைகள் நீங்கும் அப்படின்னும், விபூதிய காணிக்கை விரோதிகளால் வரும் துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனுக்கு வஸ்திரம் வழங்கினா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கும், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் துன்பம் இல்லா வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்டுக்குடி முருகன் கோவிலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.